குத்தாலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாநில அளவிலான கபாடி போட்டி நடைபெறுகிறது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு. 3 நாட்கள் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறும் போட்டியை மயிலாடுதுறை MP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக குத்தாலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாநில அளவிலான கபாடி போட்டி துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் மயிலாடுதுறை, திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 30-க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூர் ஸ்ரீனிவாசா மேல்நிலைப் பள்ளி அணியும் விழுப்புரம் மாவட்டம் தட்சசீலா யூனிவர்சிட்டி அணியும் மோதின. போட்டியை மயிலாடுதுறை MP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குத்தாலம் கல்யாணம், அன்பழகன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். பகல் இரவாக நடைபெறும் போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. இதில் ஏராளமான ரசிகர்கள் ஆர்வமுடன் கபடி போட்டிகளை கண்டு ரசித்தனர். பல்கலைக்கழகம் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து தட்சசீலா பல்கலைக்கழகம் விழுப்புரம் ஆட்டியினை தொடர்ந்து நடுவர்கள் அறிமுகம் இருக்கக்கூடிய சீனிவாசா மேலை பள்ளி மேலையூர் விளையாட்டு வீரர்கள் அறிமுகம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். திராவிட மண்டலத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் இரண்டணி வீரர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் சர்வதேச கபடி நடுவரும் அமைச்சர் கபடிகளுடைய தமிழ்நாடு மாநில நடுவர் குழு கண்டனரும் வேலூர் மாவட்ட திமுக சார்பில் விளையாட்டு மேம்பாட்டு அணி நடத்தக்கூடிய மாநில அளவிலான கபடி போட்டி துவங்கிவிட்டது. முதல் போட்டி ஆடிக் கொண்டிருக்கிறார்கள் தட்சசீலா பல்கலைக்கழகம் விழுப்புரம் மாவட்டம் பள்ளி மேலும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். போட்டி துவங்கிவிட்டது. அத்துறை வெளியூர் விளையாட்டு வீரர்கள் அணி தலைவர் பயிற்சியாளர்களை இந்த நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் ஆசிரியர் அருமை சகோதரர் பிரவீன் அவர்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக 3 நாட்கள்